எல்லாருக்கும் வணக்கம்னா நான் மகளிர் சுய உதவி குழு வச்சுட்டு இருக்கேன் வெள்ள செம்பருத்தின்ற குழு வச்சு நடத்திட்டு வர ரொம்ப வருஷமா அதில் ஜெயலட்சுமின்றவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க அவங்க எங்கள் ஏரியாவுக்கு வந்து என்னுடைய மகளிர் சுய உதவி குழுவை பார்த்துட்டு எங்களுக்கு கடன் கொடுக்க முன்னாடி வந்தாங்க எங்களுடைய உறுப்பினர் எல்லாருமே பார்த்துட்டு எல்லா எங்கள் வீட்டு கீழே உட்கார வச்சு எல்லாருக்குமே உறுப்பினர் கார்டு போட்டாங்க அவங்க எல்லாருக்குமே கடன் கொடுத்தாங்க ஜெயலட்சுமி இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸில் சொல்லிட்டு அவங்க கடன் கொடுத்தாங்க எங்களுக்கு கடன் கொடுத்தாங்க நாங்கள் 100,000 வாங்கியிருந்தோம் 90,000 எங்களுக்கு வண்டி வங்கியில் வந்துச்சு 10,000 ரூபாய் அவங்க வட்டி பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் மாதம் மாதம் 15,000-20,000 அவங்களுக்கு நாங்கள் கடன் செலுத்தினோம் ஆனால் அந்த கடன் எல்லாமே அவங்க வட்டிக்கு தான் போகும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் 4,00,000 பிஜேபியில் இருக்கிறாங்க ஜெயலட்சுமி பிஜேபியில் மாநில பொறுப்பு இருக்கலாம் அங்கே ஜெயலட்சுமி அவங்க எங்களை கந்து வட்டின்ற கொடுமையில் எங்களை மிரட்டுறாங்க எங்கள் மேலே கேஸ் போடுறாங்க அவங்க திருமங்கலம் ஸ்டேஷனில் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போய்ட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம் அலெக்சாண்டர் சார்லஸ் சார் வந்து அவர் வந்து எல்லாருமே சின்ன சின்ன அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்களெல்லாம் விட்டு எங்களை வீட்டாண்ட வந்து மிரட்டுறாங்க எங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு ஒருத்தவங்க வீடாக வந்து மிரட்டுறாங்க இவங்க உமா பரமேஸ்வரி இவங்களும் எங்கள் குரூப்பில் இருக்கிறாங்க இவங்க வந்து 50,000 பணம் வாங்கியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு செக்கு வந்து 5,00,000 போட்டிருக்காங்க 50,000 பணம் வாங்கினதுக்கு 5,00,000 அவங்க செக்கு போட்டிருக்காங்க மோகன சுந்தரன்றது எங்களுக்கு யாருன்னே தெரியாது சார் மோகன சுந்தரன்ற பேரில் செக் அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு செக்கு போனஸ் அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு அவங்கக்கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்களை வீடியோவில் போடுவேன் அதில் போட்டு சொல்லி எங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறேன் அலெக்சாண்டர் சார்லஸ் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு பச்சை பச்சையாக பேசுகிறாரு அவர் நீ இந்த ஏரியாவில் இருக்க முடியாது உன்னை காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள வச்சு ஜெயலட்சுமி பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க பிஜேபியில் இந்த பாருங்கள் சார் மாநில பொறுப்பில் இருக்காங்க எங்களை பிஜேபியில் சேர சொல்லி அவங்க எங்களை கட்டாயப்படுத்தினாங்க சரி மகளிர் சுய உதவி குழுவுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குமேனு சொல்லிவிட்டு நாங்கள் மகளிர் சுய உதவி குழுவில் எல்லா உறுப்பினருமே அவங்க கூட நாங்கள் சேர்ந்துருந்தோம் அதை எங்களுக்கு சாதக அவங்க எங்களை வந்து சாதகமாக பார்த்துக்கிட்டு எங்கள் வங்கியில் அவங்க கடன் செலுத்தி எங்களை வந்து இந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அவங்க கந்து வட்டி கொடுமைப்படுத்துகிறாங்க பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க இத்தனை பிஜேபியில் இருக்கிறாங்க அவங்க மாநில பொறுப்பில் இருக்காங்க சார் அவங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் நான் அவங்க கூட தான் இருக்கேன் அவங்கள பற்றி தெரியாமல் நாங்கள் அவங்க கூட நாங்கள் வந்து எங்கள் குழுவை அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்தோம் எங்கள் குழுவையும் அவங்களை எங்களை அசிங்கப்படுத்தி குழுவில் இருக்கிற ஒருவர் லவரையும் அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எங்களை வீட்டுக்கு நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்குன்னு வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க ஒருத்தங்கிட்ட பேசின ஆடியோ இருக்குது எங்ககிட்ட அலெக்சாண்டர் சார்லஸ் தான் சார் எங்களை ரொம்ப மிரட்டுறாரு கந்து வட்டி கொடுமன்னு மிரட்டுறாரு எங்கள் கையாத்து எங்கள் கண்ணு முன்னாடி அவரே போடுறாரு சார் அவர் எங்கள் வீட்டில் வந்து எங்களை நைட்டு 11 மணிக்கு மிரட்டி எங்கள் முன்னாடி அவர் எழுதி நீ கந்து வட்டியே கொடுக்கல உன்னால் இதுதான் பண்ண முடியுமே பண்ணிக்கோ நீ ஏசி ஆஃபீஸ்னால் போய்க்கோ டிசி ஆஃபீஸ்னால் போய் நீ இதோட ஒழிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறார் சார் நான் இப்போ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோட உங்கள் எல்லாரோட முன்னாடியும் நின்றுட்டுருக்கேன் நேற்றுக்கே என்னை பற்றி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்து ஒரு லேடி கீதாங்கிறவங்க மீடியாவில் என்னை பற்றி நான் வந்து மகளிர் குழுவுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் பேங்க்லேருந்து லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மகளிர் குழுவை ஏமாத்தினதாகவும் நான் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நான் அவங்கள பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அவங்கக்கிட்ட வாங்குறதுக்காக நிறைய வட்டி வாங்கி அவங்கள ஏமாத்துறதுக்காகவும் நான் பேசினதா ஒரு தவறான ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் என் மேலே கொடுத்து என்னை வந்து ரொம்ப பெரிய ஒரு மன வருத்தத்துக்கும் மன கஷ்டத்துக்கும் ஆளாக்கியிருக்காங்க ஆக்சுவலி உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தயவு செய்து எங்கள் தமிழகத்தில் இருக்கிற இதை எடுத்துகிட்டு இருக்கிற அனைத்து மீடியாக்களும் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும்னு நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் இது வந்து அவுட் ஆஃப் பார்ட்டி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இந்த பெண்ணை எனக்கு எப்படி தெரியும்னா நான் வந்து பாஜகவில் இருக்கேன் இங்கே வந்து இப்போது இதை வந்து இப்படி ஹைலைட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீடியாக்களும் சரி ஆப்போசிஷன் பார்ட்டியும் சரி பாஜகவில் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே ஒரு பொய்ப்பரப்புகள் அவங்க மேலே ஒரு அவங்கள ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பார்வையோடு இருக்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது இந்த லேடியை பேசினது டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை அவங்கள பற்றி நான் தவறானவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு வாட்டி நான் என்னென்ன நான் இருக்கிற ஏரியாவில் வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கிற சமூகத்தில் விசாரிச்சுருந்துருக்கணும் அந்த பெண்ணை பற்றியும் நீங்கள் ஒரு வாட்டி விசாரிச்சுருக்கணும் அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படின்னா ஒரு டீம் மாதிரி ஒரு 10-15 லேடிஸு இந்த மாதிரி சொசைட்டியில் ஃபேமஸாக இருக்கிறவங்க முகம் தெரிஞ்சு தெரிகிறவங்கள வச்சு அவங்கக்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் அவங்கள
இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி மீடியா முன்னாடி நிற்க வச்சு வரமாட்டாங்க, மீடியா முன்னாடி வரமாட்டாங்க, பயப்படுவாங்க, பேர் கெட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தை காட்டி பணத்தை அடித்து அவங்களுக்குள்ளே அந்த பணத்தை ஷேர் பண்ணி ஏமாற்றி வாழ்ந்துட்டு வருகிற ஒரு டீம் தான் இவங்க. இவங்க என்கிட்ட பணம் வாங்குறது எப்போதுன்னா, நம்மளுடைய கொரோனா லாக்டவுன் பீரியடில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல, அதே போல் வீடெல்லாம் கட்டி பாதியில் நிற்குது, புருஷன் விட்டுட்டு போன பொம்பளைங்க, அந்த மாதிரி தான் இவங்க எங்கிட்ட வந்தாங்க. முத முதல்ல வந்தது இந்த கீதா. நேற்றுக்கு மீடியாவில் பேசினது வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போயிட்டு இருக்கும், அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் பேசினது கீதா இல்லை, கீதாவோட வாய்ஸு கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா திட்டம் போட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து என் மேலே இந்த ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொண்டு வந்து என்னை இப்படி கஷ்டத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. பணத்தை அடிக்கணும்னு பார்த்து அத்தனை பெண்களை கொண்டு அவங்க ஒரு டீமாக செயல்பட்டு இன்றைக்கி என்னை ஏமாற்றி இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி மீடியா முன்னாடி அத்தனையும் போய் சொல்லியிருக்காங்க. எல்லா ஆதாரத்தோடு நான் இன்றைக்கி வந்து இது வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை பாருங்களேன், நேற்றுக்கு தான் அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ சரி, கொரோனா காலமாக இருக்கே, நம்ம அவங்கள ட்ரபிள் பண்ணக்கூடாது, பெண்களாக இருக்கே, குழந்தைங்கள வச்சுட்டு உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லி நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போலீஸ் அவங்க எனக்கு விசாரணை செய்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொரோனா காலமாக இருக்கே, வரட்டும், வந்து பணம் தரட்டும்னு. ஆனால் அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு யாரோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஏதோ எதனால அவங்க அந்த அம்மா இப்படி வந்து நேற்றுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மீடியாவில் என்னை பற்றி ஒரு தப்பு தப்பாக ஒரு விஷயம் சொல்லி இந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ அந்த நான் வந்து நான் எந்த அளவுக்கு அவங்களுக்காக நின்றுருக்கேன், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக நிற்கிறேன்றது கூட மறந்து என்னை இந்த அளவுக்கு இப்போ இங்கே கொண்டு வந்து நிற்கிறதுக்கு ஆளாக்கியிருக்காங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், இதை பாருங்களேன், எல்லாமே நான் ஒரு பைசா கூட நான் வந்து இத்தனை நாளாக வந்து நான் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கேன், இல்லை வந்து ஒரு பாஜகவில் ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு ரூபா கூட இன்னைக்கு வரைக்கும் யாரை ஏமாத்தியோ ஒரு என்னோட நான் நடித்து சம்பாதிச்சேன். காலையில் 7:30 போய் நைட்டு 10 வரைக்கும் இல்லை 9:30, சில நேரங்கள் ராத்திரி 2:30, 3 கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். யூ நோ சம்திங், என்னோட எல்ஐசி போலிசிஸ் நான் என்கிட்ட இல்லைன்னா கூட நான் வந்து எனக்கு இல்லைன்னா கூட நான் அடுத்தவங்க கேட்டால் இல்லைன்னு சொல்லாத ஒரு ஆள், என்கிட்ட எப்படியாவது நான் எப்படியாவது கொடுத்துருவேன், அதுவும் பெண்களுக்கு ஒவ்வொரு ரூபாவாக நான் சேர்த்து வச்சிருவேன். என் பிள்ளைய நான் வயிற்றில் சுமந்துட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு பேங்கில் அந்த வருஷம் நான் போட்ட பணத்துலேருந்து நான் கொடுத்த அந்த அம்மா கொடுத்து உதவி இருக்கேன். அந்த லேடிஸுக்கு அத்தனை பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லோரும் 2 லட்சம் 2 லட்சமாக பிரித்து எடுத்திருக்காங்க. அவங்க ஏரியாவுக்கு போய் கேட்டால் அத்தனை பெண்களை வந்து அவங்க ஏமாற்றிருக்காங்க, அத்தனை ஆம்பளைங்களை ஏமாற்றிருக்காங்க. நான் போய் கேட்டேங்க, அவங்க வீட்டுக்கு போய் கேட்டேன், ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கேட்டேன். என்ன தெரியுமா, நீங்கள் பணத்தை வந்து கேட்டேன்னா நான் செத்துடுவேன், நீங்கள் என்ன மிரட்டுறீங்கன்னு சொல்லுவீங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு இது பழக்கமான ஒரு விஷயம், எனக்கு புதுசு, இது எனக்கு கொடுக்கத்தான் தெரியும், இன்னைக்கு யாரையுமே ஏமாற்ற தெரியாது. நான் ஒரு பொலிட்டீஷியனை நான் இங்கே நின்று பேசலை, நான் ஒரு சாதாரண பெண்ணாக நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபேமஸாக இருக்கிறவங்க இந்த முகம் தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சில பேர் அடுத்தட்டில் இருக்கிற மக்களும் பணம் இல்லாதவங்க எப்படி அவங்கக்கிட்ட என்ன பணம் கரைக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாமே ஆதாரம் இருக்கு. 1 ரூபா கூட நான் வந்து அக்கௌண்டில் இல்லாமல் இல்லை வந்து பேங்கில் இல்லாமல் 1 ரூபா கூட கொடுக்கல. எல்லாமே வந்து அவங்க கஷ்டத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்கு வந்து உட்காந்து நான் கொடுத்துருக்கேன். 2019 இருந்து நான் வெயிட் பண்ணேன், கொரோனாவாக இருக்கு, அவங்களை ப்ரெஷர் போடக்கூடாது, ஏன்னா எனக்கும் புரியும். நீங்க வேணா போய் அவங்க ஏரியால விசாரிங்களே அவங்கள பத்தி, அவங்க எப்படி இருக்காங்கன்னு. பாஜக ஜாயின் பண்ணி இதை காட்டிட்டு அங்க இருக்கிறவங்க மத்த பணம் வாங்கினவங்க எல்லாருமே மிரட்டி இருக்காங்க, நான் பாஜக பொறுப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றேன். போன வாரவங்க கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அம்மா ஒரு பொண்ணை போட்டு அடிச்சு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி அங்கிருந்து எனக்கு போன் பண்றாங்க. அந்த பொண்ணு மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி வந்து என்னை போல ஒரு ஆளை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ முன்னாடி நிற்க வச்சு என்னை இந்த அளவுக்கு பேசுவாங்க. எல்லாமே ஓல் டீட்டெயில்ஸ் இஸ் தேர், பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்கு, யாரா இருக்கு, இந்த பணம் போயிருக்குன்னு இருக்கு. நிறைய பெண்களோட மொபைல் நம்பருக்கு வந்து பணம் அனுப்பி அவங்களுக்கே அந்த பணமே போகல, இந்த அம்மா அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, இந்த அம்மாவே வாங்கிக்கிட்டாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க, அவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி வர வைப்பாங்க. அப்படிதான் இவ்வளவு தூரம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இது உண்மை, இதுதான் உண்மை. இந்த உண்மையை வந்து போலீஸ் என்கொயர் பண்ணுவாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க, உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரிய வரும். இது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் மட்டுமே. நான் பாஜகவில் இருக்கேன், நான் பாஜக பொறுப்பில் இருக்கேன்றதுக்காக பாஜகவில் இருக்கிறவங்க எல்லோரும் தப்பானவங்கன்னு நீங்கள் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்காதீங்க. இதுதாங்க நடந்தது.